வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கடை தெரு. இன்றைக்கி இந்த வீடியோவில் டிநகர் என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேருந்து அழகழகான க்யூட் க்யூட்டான நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் ஜஸ்ட் 4 கிராம்ஸ்லேருந்து காமிச்சிருக்கேன். கூடவே இவங்க ஷாப்பில் இருக்கக்கூடிய கோல்டு சேவிங் ஸ்கீம் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெலைக்கான டேப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் டக்கு டக்குன்னு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப சிம்பிளான, க்யூட்டான, அதே சமயத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரளா டிசைன் பேட்டர்ன் தான். இது 10 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக நிறையா வச்சுருக்காங்க. இன்றைக்கி நான் காமிக்கிற கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பேர் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நெக்லஸ், ஹாரம், அதோடைய பேக் செயின் வெயிட்டு ப்ளஸ் ஜிமிக்கி எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷனுடைய ஒரு செட்டு தான். ஒரு சாம்பிளுக்கு ஒரு 2 செட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்னும் அதர் வீடியோஸில் நான் உங்களுக்கு நிறைய செட்ஸ் நான் கவர் பண்ணுறேன். பட் இன்றைக்கி நான் மேஜராக காமிச்சிருக்கிறது நெக்லஸ் கலெக்ஷன் தான். இந்த நெக்லஸ் உங்களுக்கு லைட் வெயிட்டில் ஒரு 1.25 பவுண்டில் வருது. அண்ட் இந்த ஹாரம் 22 கிராம்ஸில் வருது. பேக் செயினுடைய வெயிட்டையும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜிமிக்கு 2 கிராம்லேருந்தே இருக்குது. ஸோ இதை நமக்கு செட்டை வச்சு பார்க்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இன்றைக்கி நான் காமிச்சிட்ருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் டிநகர் என்ஏசியில், அதுவும் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான். இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா மெயினாக குட்டீஸ்க்குன்னே செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு 8 கிராம் 6 கிராம்லேருந்து இருக்கிறது எல்லாமே வந்து பெரியவங்க கூட வேர் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து இவங்க இந்த ஷாப்பில் குட்டீஸ் கலெக்ஷன்ஸ்க்குன்னு தான் இவங்க இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா பெரியவங்க கூட வேர் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லையே என்ஏசி டிநகரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற நெக்லஸ் கலெக்ஷன்ஸ், அதாவது பெரியவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸ்லாம் கூட போட்டிருக்கேன். அது உங்களுக்கு ஒரு சவரனில் ஆரம்பித்து நல்லாவே கிராண்டாக இருக்கக்கூடிய வெட்டிங் கலெக்ஷன்லாம் கூட காமிச்சிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது 10 கிராமில் வரக்கூடிய ரொம்ப அழகான ஒரு மாங்கா நெக்லஸ் தான். இந்த நெக்லஸ்லாம் தாராளமாக பெரியவங்க கூட போடலாம் அந்த மாதிரி தான் இருந்தது. அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது 10 கிராம் அளவில் வரக்கூடிய கேரளா நெக்லஸ் தான். இந்த நெக்லஸ் தான் நான் வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான கேரளா டிசைன் நெக்லஸ்லாம் எப்போவுமே லைட் வெயிட்டாக இருந்தாலும் பார்வையாக இருக்கக்கூடிய டைப்பாக இருக்கும். நான் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பேபி நெக்லஸ் கலெக்ஷனில் வச்சுருக்காங்க. ஸோ குட்டி பசங்களும் வேர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், இல்லை நீங்கள் சிம்பிளாக ஆஃபீஸ்க்கு போகணும், உங்கள் நெக்குக்கு இந்த மாதிரி சூட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது 9 கிராம்ஸ் அளவில் வரக்கூடிய ஒரு அழகான பேட்டர்ன் தான். இன்றைக்கி நான் காமிச்சிருக்க கலெக்ஷன்ஸில் 4 கிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு பால் செயின் மாதிரியான கலெக்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா குட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக சாம்ஸ்லாம் வச்சு டிசைன் இருக்க மாதிரி கலெக்ஷன் இருக்குது. அப்படி இல்லைனா உங்களுக்கு செயின் வித் பெண்டன்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பேட்டர்னும் இருக்குது. எல்லாமே மிக்சடாக தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது 1 சவரன் அளவில் வரக்கூடியது. அதுக்கடுத்தது உங்களுக்கு செயின்லேயே அங்கங்கே பெண்டன்ட் தொங்குற மாதிரி 10 கிராம் அளவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன் தான். இது சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கார்ட்டூன் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் எனாமல் வச்சு ப்ளூ க்ரீன் எல்லோன்ட்டு உங்களுக்கு எனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது கொஞ்சம் லாங்காக வரக்கூடிய ஒரு செயின் வித் பெண்டன்ட் மாதிரியும் சொல்லலாம், இல்லை சிம்பிள் நெக்லஸ்னு சொல்லலாம். இது 9.2 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலதுக்கு பேக் செயினோடு சேர்ந்து வரும், ஒரு சிலதுக்கு ரோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா பேக் செயின் செப்பரேட்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது மாங்காய் பேட்டர்ன் நெக்லஸ். ஸோ மாங்காய் நெக்லஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு 3-4 மாங்காய் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அப்படி இல்லை கொஞ்சம் நிறைய வேணும்னா அந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் இருக்குது. நான் உங்களுக்கு 4 கிராம்லேருந்தே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த 4 கிராம் நெக்லஸ். ஸோ இது கொஞ்சம் சின்னதாக இருக்கக்கூடியது, அதனால் நீங்கள் வந்து சிம்பிளாக வேர் பண்ணோன்னா அது வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா குட்டீஸ்க்கு கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது 8 கிராம் அளவில் வரக்கூடிய கேரளா பேட்டர்ன் தான் பார்த்தோம். ஸோ மாங்காலேயே நிறைய விதம் இருக்குது, பிளெயினாகவும் இருக்குது, ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரியான கலெக்ஷன் வேணால் அந்த மாதிரி டிசைன்ஸுமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இருக்கிறதுலையே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வந்து கொஞ்சம் லாங்காக வரக்கூடிய செயின் வித் பெண்டன்ட். ஷார்ட் செயின்லேயே உங்களுக்கு வந்துட்டு கீழே பெண்டன்ட் ஆட் பண்ணால் எப்படி இருக்கும், நெக்லஸ் மாதிரி கழுத்த ஒட்டி இருக்காது, கொஞ்சம் கீழே இறங்கி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கக்கூடிய பால் செயின் தான் இது. இதுவும் 4.3 கிராம்ஸ் அளவில் லைட் வெயிட்டில் டெய்லி வேருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன். அடுத்தது கேரளா பேட்டர்ன்லேயே உங்களுக்கு 6.5 கிராம்ஸ் அளவில் பார்க்குறதுக்கு டக்குன்னு பார்த்தா ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு நெக்லஸ் தான் இது. நெக்ஸ்ட் நான் காமிச்சிட்ருக்கிறது உங்களுக்கு சின்ன பசங்களுக்கு ஏற்ற மாதிரி செயினில் அங்கங்கே அழகான பெண்டன்ட் இருக்க மாதிரியான கலெக்ஷன். இது ஒரு பெண்டன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹேங்கிங் மாதிரியான ஒரு டிசைன் கூட சொல்லலாம். இது 6 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. இது ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ்க்குலாம் ரொம்பவே அழகாக இருக்கும். லைக் செயின் போட்ட மாதிரியே தெரியாது, பட் அங்கங்கே உங்களுக்கு டிசைன் ஹேங்கிங்ஸ் மட்டும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும்.
அதுக்கடுத்தது லாப்பா பேட்டர்னில் 10.5 கிராம்ஸ் அளவில் வரக்கூடியதாக இருக்குது. இதெல்லாமே நல்லவே பார்வையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் தாராளமாக பெரியவங்க கூட வேர் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜஸ்ட் 3 மாங்காய் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், இது 6 கிராம் அளவில் இருக்குது. காசு மாலை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட்லாம் 6 கிராமில் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். காசெல்லாம் ரொம்ப அழகாக தள்ளி தள்ளி கொடுத்துருக்கிறது இன்னுமே சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரீனில் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இப்போது 50th இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக NAC ஜுவல்லர்ஸில் ரீசெண்டாக 1-time seed அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்கீம் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஸ்கீம் ஒரு 11-month ஸ்கீம். இந்த ஸ்கீமில் நம்ம குறைந்தபட்சம் 2 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்துட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான ஓல்டு கோல்டையும் நம்ம டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பாண்ட் மாதிரி கொடுத்து வாங்கிக்கலாம். பாண்டில் என்ன கொடுப்பாங்கன்னா, இன்னிய கோல்டு ரேட்டுக்கு உங்களுக்கு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. 11 மந்த்ஸ் கழித்து நம்ம ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அப்டு 20% வரைக்கும் நமக்கு வேஸ்டேஜில் தள்ளுபடி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, 11 மந்த்ஸில் நமக்கு நடுவில் எப்பயாவது ஒரு தரம் கோல்டு ரேட் குறைஞ்சிது அப்படின்னா அந்த பாண்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு அன்னிய கோல்டு ரேட்டுக்கு நம்ம ரேட்டை வந்து மாற்றி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஒரு தரம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஜாயின் பண்ணுறப்ப கோல்டு ரேட் வந்து நீங்கள் 2 லாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது 5,500 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு உங்களுக்கு வந்து பாண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. திடீர்னு ஒரு 4 மந்த்ஸ் கழித்து ரேட் வந்து நல்லா குறையுது, 5,100 ஆகிடுச்சு அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் அந்த பாண்டை எடுத்துகிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 11 மந்த்ஸ் கழித்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது உங்களுக்கு பர் கிராம் 5,100 ருபீஸ்க்கு தருவாங்க. அப்படி இல்லை நீங்கள் அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ண விட்டுட்டீங்க, இல்லை ஃபிக்ஸே பண்ண முடியாத அளவுக்கு கோல்டு ரேட் வந்து குறையலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, 11 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போவீங்க இல்லையா, அப்போது ஒரு வேளை அந்த டைமில் கோல்டுடைய ரேட் வந்து பர் கிராம் 5,300 குறைஞ்சிருந்தா கூட உங்களுக்கு ரெண்டுத்தில் எது லோயஸ்ட் ரேட்டோ, நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒரு வேளை இருக்கிறது லோயஸ்ட் ரேட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது லோயஸ்ட் ரேட்டாக இருந்தாலும் எந்த ரேட் கம்மியாக இருக்கோ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துப்பாங்க, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஓல்டு கோல்டை கூட லாக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருவேளை வந்து மணியாக கொடுக்காமல் ஓல்டு கோல்டை கொண்டு வந்து டெபாசிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர் செவரனுக்கு 500 ருபீஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்துட்டு ஒரு செவரன் வந்து 45,000 ருபீஸ் அன்றைக்கி ரேட் இருந்ததுன்னா 45,500 உங்களுக்கு அதை எழுதி கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஓல்டு சில்வர் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2,000 ருபீஸ் பெர் கேஜிக்கு எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் கழித்து ஒரு வேளை டைமண்ட் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்படி பர்ச்சேஸ் பண்ணுற சமயத்தில் நமக்கு பெர் கேரட்டுக்கு 3,000 ருபீஸ் லெஸ் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் நமக்கு இந்த நியூ ஸ்கீமுடைய ஆஃபர்ஸ். இது மந்த்லி ஸ்கீம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், 1-time இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ நீங்கள் உங்களுக்கு மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கொண்டு வந்து இங்கே லாக் பண்ணிக்கலாம், அப்படின்னா ஓல்டு ஜுவல்லரியை கொண்டு வந்து லாக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம டெபாசிட் பண்ணிவிட்டு 11 மந்த்ஸ் கழித்து பர்ச்சேஸ் பண்ண வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்வெஸ்ட் பண்ணது ஒரு 30 கிராம்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம எடுக்க வர்றது அதே 30 கிராம்ஸ்னால் நமக்கு அப் டு 20% வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துக்கலாம். ஒரு வேளை நம்ம 40 கிராம்ஸ்க்கு எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா 10 கிராம்ஸ்க்கு உள்ள வேஸ்டேஜை நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒருவேளை ஸ்பெஷல் ஐட்டம்ஸ்க்கு ஏதாவது மேக்கிங் சார்ஜஸ் இருந்தாலோ இல்லை ஸ்டோன் காஸ்ட் இருந்தாலோ அதை நம்ம பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 3% GST ஆஸ் யூஷுவல் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் மெயின் அட்வான்டேஜ் நமக்கு வேஸ்டேஜ் தான், வேஸ்டேஜில் நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஓல்டு ஜுவல்லரி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு டெபாசிட் பண்ணிட்டு அது நியூவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது தெரியணும்னா இவங்க ஷாப் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் விசிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு கோல்டு சேவிங் ஸ்கீமை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க சமயத்தில் ஸ்க்ரீனில் பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நிறைய முல்லை மொட்டு டிசைன், கேரளா டிசைன், டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே காமிச்சிருந்தேன். இப்போ நம்ம லாப்பா பேட்டர்ன் பார்த்துட்ருக்கோம். 9 கிராம் செலவில் வரக்கூடிய கலெக்ஷன் தான். ஸோ இதில் நமக்கு லைட் வெயிட்டாக இருந்தாலும் நல்லாவே பார்வையாக இருக்கக்கூடிய டைப்லேயும் ஒரு சிலது இருந்தது. எஸ்பெஷலி இந்த முல்லை மொட்டு பேட்டர்ன்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். இது நமக்கு கொல்கத்தா பேட்டர்னில் ஒரு ஃபியூஷன் டைப்பில் வரக்கூடியதாக இருக்குது. அடுத்ததும் கொல்கத்தா தான், ஜஸ்ட் 8 கிராமில் லைட் வெயிட்டில் இருக்குது. ஸோ இது வந்து கிட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதே சமயத்தில் சிம்பிளாக பெரியவங்க வேர் பண்ணணும்னு நினச்சாலும் ரொம்பவே அழகாக இருக்குதுன்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஃபேன்சியாக வேணும்னா அந்த மாதிரி ஹேங்கிங் இருக்கிற கலெக்ஷன்ஸ் கூட ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. அடுத்தது கொஞ்சம் கிராண்டாக இருக்கக்கூடிய கலெக்ஷன் தான் காமிச்சிட்ருக்கேன். இது வந்து 5 சவரன் அளவில் வரக்கூடிய சோக்கர்.
ஸோ இது வந்து நம்ம கிட்ஸில் பெரியவங்களே வேர் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன் தான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிராண்டான கலெக்ஷன்ஸ் இவங்க ஷாப்பில் இன்னுமே நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாம்பிள் தான் காமிச்சிருக்கேன். இது 4 சவரன் அளவில் வரக்கூடிய நகாஸ் பேட்டர்னில் இருக்கிற அழகான நெக்லஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸில் உங்களுக்கு இன்னுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு பட்ஜெட்டில் வரக்கூடிய நெக்லஸ் கலெக்ஷன்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட் வெயிட்டில் இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் மேஜராக கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காமிச்ச கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை டேப் பண்ணி ஆலங்கர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸ் டிநகர் வேளச்சேரி அப்படி இல்லைனா அண்ணாநகர் பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நம்ம கடைத்தெரு சேனல் சப்ஸ்கிரைபருங்கிறத மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ஏசி ஜுவல்லர்ஸ்லேருந்து வேறு ஏதாவது கலெக்ஷன்ஸ் பார்க்கணும், நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உள்ள போய் என்ஏசி ஜுவல்லர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.